தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 61 வசனம் 6. மேலும் மரியமின் குமாரர் ஈசா, இஸ்ராயல் மக்களே, எனக்கு முன் உள்ள தவுராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வர இருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதனாக நான் உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளையை நபியே நீர் நினைவு கூறுவீராக. எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூன்யமாகும் என்று கூறினார்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பல படிப்பினைகள். இறைவன் பல நபிமார்களை சூனியப்பட்ட சமூகத்திற்கு அனுப்பிய போது, மூட நம்பிக்கைகள் பல பரவியிருந்த சூழலுக்கு அனுப்பிய போது, அதை மாற்றுறதுக்காக அனுப்பிய போது சூனியம் படைத்தவர்கள் சொன்னாங்க நபிமார்களை பார்த்து, இது தெளிவான சூனியம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சமூகம் கடைசி வரைக்கும் மீளவே இல்லை. பல அத்தாட்சிகளை இறைவன் தந்திருக்கான். எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக தரப்பட்ட திருக்குர்ஆன் என்கின்ற ஒன்றை முழுமையாக கைப்பற்றி உள்ளத்தால் ஏந்தி அதை செயல்முறைக்கு கொண்டு வரும்போது, நம்மை சார்ந்து அல்லது நம்மை நோக்கி எப்பேற்பட்ட சூனியம் வந்தாலும் அது தவிடுபொடியாகும் என்பது அல்லாவின் வாக்கு. வல்ல ரஹ்மானுடைய கிருபையால் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நன்மையை விதைக்கிற காரியங்களை செய்து மேலான சுமனத்தில் இடம் பிடிப்போமாக. ஆமீன்.